எடுத்துக்காட்டு 5y³ minus 25y² plus 8y ஐ 5y ஆல் வகுக்க ஒரு கோவை கொடுத்துருக்காங்க அதை என்ன செய்யணும் ஒரு ஓர் உறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க அதால் வகுக்கணும் ஓகே அந்த பல்லுறுப்பு கோவையை ஓர் உறுப்பு கோவை y³ minus 25y² plus 5y சாரி 8y divided by 5y ஓகே இப்போ இந்த 5y-ன்றது இந்த மேலே இருக்கிற கோவை எல்லாத்துக்கிற மொத்த உறுப்புகளுக்குமே காமன் இதுக்கும் மூன்று உறுப்புகளுக்குமே இது வகுத்தல் சரியா அப்போ 5y³ பை 5y ஓகே மைனஸ் 25y² பை 5y இந்த 5y மூன்று உறுப்புகளுக்குமே பொதுவானது அதனால பிரித்து எழுதுகிறோம் 25y² பை 5y ப்ளஸ் 8y பை 5y பகுதியை பிரித்து எழுதியது ஓகே இப்போ வெட்டு கொடுக்கலாமா இப்போது வெட்டு கொடுத்தோன்னா முதல் உறுப்பை பாரு ஐந்தையும் ஐந்தையும் ஓர் ஐந்து ஐந்து வெட்டு கொடுத்துடலாம் ஓகே இங்கே ஐந்தை 25 வெட்டு கொடுக்க முடியுமா ஓர் ஐந்து ஐந்து ஐ 5 25 அதையும் வெட்டு கொடுத்துடலாம் இங்கே 8 5 வெட்டு கொடுக்க முடியாது பொதுவான காரணிகளும் எதுவும் கிடையாது அதனால் அதை வச்சிடலாம் ஸோ நம்பர்ஸ் முடிச்சாச்சு இனிமேல் என்ன பண்ணணும் உறுப்புகள் வேரியபிள்ஸை பார்க்கணும் ஓகே இங்கே 1 தான் இருக்குது கேளு அதனால் விட்டுடலாம் கோஎஃபிஷியன்ட்டு ஸோ ஒய்யின் அடுக்கு 3 கழித்தல் என்ன வரும் 1 கீழே ஒய் இருக்கிறதுனால சரியா இதுக்கு அடுக்கு 1 ஸோ 3 மைனஸ் 1 கழித்தல் 5 ஒய்யின் அடுக்கு 2 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே 8/5 வரும் ஒய்க்கு அடுக்கு இதுலேயும் 1 இதுலேயும் 1 ஸோ 1 மைனஸ் 1 புரியுதா தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம் ஸோ ஒய்யின் அடுக்கு 3 மைனஸ் 1 2 y² கழித்தல் 5 ஒய்யின் அடுக்கு 2 மைனஸ் 1 1 ப்ளஸ் 8/5 ஒய்யின் அடுக்கு 1 மைனஸ் 1 என்னாகும் 0 ஓகே அப்போது y² மைனஸ் 5 ஒய் அடுக்கு 1 இருந்தால் அதை ஒய்னே அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் எதுக்கும் மதிப்பு அடுக்கு 0 இருந்ததுன்னா அதோடய மதிப்பு என்னன்னு சொன்னேன் 1 சொன்னோம் ஓகே ஸோ அது வந்து 8/5 ஏன்னா ஒய்ன் அடுக்கு பூஜ்ஜியத்தோட மதிப்பு 1 ஓகே ஸோ அது அப்படியே போயிடும் 8/5 இதுதான் ஆன்சர்